ஹலோ வெல்கம் டு நவ்யா மாம் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வத்தல். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு பார்க்கும்போதே தெரியும் இது வந்து வேக்ஸ் உருளைக்கிழங்கு கிடையாது. மேலே வழுவழுப்பு தன்மை இருந்துச்சுன்னா அந்த உருளைக்கிழங்கு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா வத்தலுக்கு நல்லா இருக்காது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரைக்கும் அந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா இருக்காது. நீங்கள் இந்தமாதிரி தோல் சீவும் போது பாருங்கள், உள்ளே வந்து ஒயிட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு. இந்தமாதிரி உருளைக்கிழங்கு தான் எப்பவுமே ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். உள்ளே எல்லோயிஷாக இருந்துச்சுன்னா அந்த உருளைக்கிழங்கு நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பட் வத்தலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவின பிறகு ஒரு பேனில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பேன்லேயே டைரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம சீவி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்க, ஏன்னா கலர் மாறாமல் இருக்கும் உருளைக்கிழங்கோட கலர். ஸோ அதுக்காக தான் நம்ம டைரெக்டாக தண்ணியிலே சீவி எடுக்கிறது. இந்த மூணு உருளைக்கிழங்கு நல்லா சீவி எடுத்துட்டேன். இப்போ அதே தண்ணியில் பாருங்க நல்லா கழுவி எடுத்திருக்கேன். நல்லா கழுவி எடுங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்லா கிரிப்ஸியாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நல்லா நம்ம கழுவி எடுக்கிறது. திரும்பியும் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு தடவையும் நான் கழுவி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரெண்டாவது தடவையும் நல்லா கழுவி எடுங்க. நல்லா அலசி ஒரு பேனில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பேனில் நல்லா தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சீவி வச்சுருந்த உருளைக்கிழங்கு அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் பாருங்கள், இது வந்து நல்லா வேகணும்னு கிடையாது, நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறோம் அவ்வளோதான். ஜஸ்ட் லைட்டாக ஒரு கொதி வர அளவுக்கு இருந்தால் போதும், ஒரு 2 மினிட்ஸ் போதும். இப்போ நல்லா தண்ணி வடிய நம்ம இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒரு பிளேட்டில் வந்து பாருங்கள், நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு இல்லை, நான் 2 உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம பிளேட்டில் வந்து நல்ல வெயிலில் காய வச்சு எடுக்கலாம். அப்படி இல்லை நான் 3 உருளைக்கிழங்கு மேலே நான் வந்து யூஸ் பண்ணுறேன், வத்தல் போட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெரஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அந்த காட்டன் துணியில் நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடணும். ரொம்ப மொத்தமாக போட்டுறாதீங்க, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்டு மேலே துணி வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. உள்ளே வந்து டஸ்ட் படாமல் இருக்கும், ஸோ அதுக்காக தான். இப்போ இந்த வத்தல் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன் வெயிலில். நல்லா பாருங்கள், முறு 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 நல்லா ட்ரையாக நல்லா காஞ்சிருக்கு. இந்தமாரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுக்கலாம். நம்ம வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு தான் நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, பட் இந்த 3 உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 1 வாரத்துக்கு மேலேயே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 1 கைப்பிடி போட்டிங்கன்னா நிறைய உருளைக்கிழங்கு வரும் வறுத்து எடுத்திங்கன்னா. இப்போ கொஞ்சம் டேஸ்ட் அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக நான் வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதோட பாருங்கள், கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பைசி தேவைப்படும் இல்லையா, ஸோ அந்த ஸ்பைஸிக்காக பியூர் ரெட் சில்லி பவுடர் அதையும் நான் இதில் சேர்த்துருக்கேன். பட் உப்பு சேர்க்காதீங்க, உப்பு நம்ம ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ உப்பு சேர்க்காதீங்க. கொஞ்சம் சாட் மசாலா அதையும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அருமையான ஸ்நாக்ஸ் அவ்வளோதான் ரெடி. இப்போ இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஏதாவது லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் ஷை டிஷ்ஷாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் ரீஓப்பன் ஆன பிறகு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமுக்கும் இதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.